ஊதிய ஒப்பந்த பிரச்சினைக்கு தீர்வு கோரி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டம். ஊதிய ஒப்பந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி தஞ்சாவூர் அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் வியாழக்கிழமை ஈடுபட்டனர். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 15 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இனியும் காலம் கடத்தாமல் உடனே பேசி முடித்து ஊதிய உயர்வை வழங்க தமிழக அரசும் கழக நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநில அளவில் இப்போராட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி தஞ்சாவூர் அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை முன் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு தோமுச பணிமனை தலைவர் எஸ்டின் பாபு தலைமை வகித்தார். சிஐடியு மத்திய சங்க துணைத் தலைவர் வெங்கடேசன், செயலர் பழனிவேல், பணிமனை தலைவர் செங்குட்டுவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக கோட்ட அலுவலகம் முன் நடைபெற்ற போராட்டத்திற்கு தோமுச பொதுச் செயலாளர் சு பாண்டியன் தலைமை வகித்தார். ஏஐடியுசி மாநில துணைத் தலைவர் துரை மதிவானன், சிஐடியு நிர்வாகி ஜி மணிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.